ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி போகிறோம். நம்ம மூணு சர்ஃபோட வேலை பார்த்துருப்பீங்க, அது வரைஞ்சதே லியோனார்டோ டா வின்சி. ஆனால் வந்து நீங்கள் இதில் நோட் பண்ண ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இப்போ சொல்ல போகிறோம். மூணு சர்ஃபோட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இதில் புருவம் இருக்காது. வேணால் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்பர் டூ, ஹேண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணே இருக்கும். நீங்கள் அதை பார்க்கும் போது தானே அது நடந்துனே இருக்கும். நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, ஹேண்ட்ஸ்னால் ஒர்க் பண்ணே இது, அதை எப்பயே தூங்குமா? அது எறும்புங்க வந்து தூங்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 12 மணி நேரம் ஒர்க் பண்ணதுன்னா அது வந்து அதில் ஒரு 8 நிமிஷம் தூங்கும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எறும்புங்க தூங்குது. நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் வந்து சூப்பராக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட உங்கள் எல்போவை நக்க முடியுமா, அதாவது லிக் பண்ண முடியுமா? இது வந்து இம்பாசிபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரேராக இருக்கிறவங்க தான் பண்ண முடியும். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி. அப்புறம் வெயிட் பண்ணி நம்ம நீங்களும் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். நம்பர் ஃபோர், நீங்கள் எப்போயே திங்க் பண்ணி நம்ம எந்த வீடுனாலும் குதிக்க முடியாது சொல்லிட்டு, ஆனால் யானையால் மட்டும் தான் குதிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பெரிய மித்து தான். ஏன்னா வந்து யானையால் குதிக்க முடியாதுன்றது ஒரு ஃபேக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் யானையால் மட்டும் குதிக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஸ்லாத்து, ஹிப்போபோட்டமஸ், ரைனோசரஸ் இந்த மாதிரி விலங்காலையும் குதிக்க முடியாது நண்பா. டாடா பாய், சி யூ நண்பா.